வணக்கம் அன்பு நேர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்ருக்கீங்க. பேசுகிறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இப்போ தொடர்ச்சியமாக ராசி வாரியாக ராகு கேது பயிற்சி படங்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வருஷம் யாருக்கு பார்க்க போகிறோம்னா, அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய தனுசு ராசினர் பார்க்க போகிறோம். தனுசு ராசின்னு பார்த்திங்கன்னா மூல நட்சத்திரம் 4 பாதங்கள், பூராடம் 4 பாதங்கள், உத்திராடம் 1 பாதம், சேர்த்து 9 பாதங்கள் கொண்டது. இப்போ எப்படி சார் வருதுன்னா, 5 ராகு 11 கேது, 5 ராகு வர்றாரு, 11 கேது வர்றாங்க. 1.5 வருஷம் இந்த பலன்கள்லாம் நடக்கும். இது தனுசு ராசிக்கும் பொருந்தும் பார்த்துக்கிடுங்க, தனுசு லக்னஹாருக்கும் பொருந்தும் பார்த்துக்கிடுங்க. பாக்கியவான்கள்னு சொல்லக்கூடிய அப்படி தான் சொல்லி, தனுசு ராசிக்காரர்கள் பொறுமையானவங்க, டென்ஷனை மட்டும் கொஞ்சம் ஒரு சில நேரத்தில் வராமல் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லவங்க பார்த்துக்கிடுங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா ராசிக்கு 5 இடத்துல ராகு வர்றாரு, 11 இடத்துல கேது வர்றாரு. சொல்லப்போனால் வந்து உங்களுக்கு வந்து 5 இடம் ராகுங்கிறது புது படம் பார்க்கும் பொழுது பூர்வீக புண்ணியஸ்தானம். அப்போது வந்து பூர்வீக புண்ணிய பலத்தை கிடைக்கக்கூடிய குலதெய்வ அனுக்கிரகம் கிடைக்கும், சுபகாரியங்கள் நடக்கும், அதிர்ஷ்டங்கள் வந்துக்கிட்டு இருக்கும், கௌரவ பதவிகள் தேடிக்கூட வரும் பாருங்கள். நிறைய நினச்சிருப்பீங்க, சில பிரச்சனை இருந்திருக்கலாம், உடல் சோர்வு இருந்திருக்கலாம், அசி இருந்திருக்கலாம், எல்லாமே மாறப்போது சுறுசுறுப்பாக போகிறீங்க. நீங்களே உங்களை சுறுசுறுப்பு ஆக்கிக்கிடுவீங்க, மனசளைக்காமல் வேலை செய்வீங்க, உற்சாகம் கூடும், ஆனந்தம் கூடும், எதிர்காலம் பற்றி யோசிச்சுட்டே இருப்பீங்க, நல்ல விடை கிடைக்க காத்திருக்கிறத பாருங்கள். தான தர்மமான சிறுவர்கள் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு பெறும், தெய்வ வழிபாடு வெளியில் சென்று வருவீங்க, ஆன்மீக சுற்றுலா வாய்ப்புகளும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. திருமண வாய்ப்புகள் ரொம்ப நாள் தடைபட்டு சார் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. திருமணம் குழந்தையில் சார் குழந்தைக்கான வாய்ப்புகள் அற்புதமாக இருக்குது பாருங்கள். ஷேர் மார்க்கெட்டும் சிறப்பாக இருக்கும். அது மாதிரி கல்விச்சாலை எடுத்தவர்கள், கல்வி நிறுத்த வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம், முக்கிய நிர்வாக பொறுப்பு இருக்கிறவங்களுக்கெல்லாம் பிரம்மாண்டமான வளர்ச்சின்னு சொல்லலாம் பார்த்துக்கிட்டுங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேஷராசியில் உள்ள நட்சத்திர பாதங்களான கிருத்திகை, பரணி, அசு நட்சத்திரத்தின் வந்து மூலம் இந்த ராசியை கடக்கிறார் இவர். அப்போ 12/2022 பார்த்திங்கன்னா ராகுடைய கிருத்தி நட்சத்திர கார்த்தி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு. ராகு பகவான் கார்த்தி நட்சத்திர சஞ்சாரம் பண்ணுறாரு. சூரிய நட்சத்திரமான கார்த்தி நட்சத்திரம் தனுசுக்கு பாக்கியாதிபதி பார்த்துக்குங்க. அப்போ தடைபட்ட அனைத்து பாக்கிய பலன்களும் கண்டிப்பாக சித்தியாகும். இது நல்ல நேரம் சொல்லலாம். உடலுக்கும் நல்ல புத்துணர்ச்சி கிடைக்கும், உடற்பயிற்சிகள் ஆர்வம் ஏற்படும், தடைப்பட்ட காரியங்கள்லாம் சிறப்பாக நடக்க பாக்கியிருக்கு. நேத்திக் கடன் பாக்கியிருந்தால் கூட செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். தந்தையின் ஆயுள் கூடும், ஆரோக்கியம் கூடும். தொழிலுக்காக குடும்பத்துட்டு பிரிஞ்சிருந்தவங்கலாம் திருப்பி சேர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. வெளிநாடு செல்லும்போது சார் திருப்பி செல்கிறதுக்கு வாய்ப்புகள், ரொம்ப நாள் பிரச்சனை சார் அதை மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து 15/6/2022 பார்த்திங்கன்னா ராகு பகவான் பரணி நட்சத்திரத்தை சஞ்சாரம் பண்ணுவார். பரணி நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சுக்கிர நட்சத்திரம், தனுசிற்கு வந்து பார்த்திங்கன்னா 6 பர்வணம் அதிபதி. 6வது நட்சத்திரத்தில் ராகு பயணிப்பது மூலம் நல்ல சம்பளத்துக்கு, நிறைய சம்பளங்களை வந்து உள்ளே வேலையை விட்டுறாதீங்க, இருக்க வேலை போதும்னு பொறுமையாக இருந்தீங்கன்னா நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். ஒரு கடன் அடையிறக்குள்ள மறுகடன் வாங்கிடாதீங்க, கவனமாக இருந்துக்கிடுங்க. அரசு வெளில ஆதாயம் கிடைக்கும் தடை ஏற்படலாம். ஒரு சிலருக்கு டிவர்ஸ் பிரச்சனை கூட மாறி மறுமணம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் பாருங்கள். அடுத்து 21/2/2023 பார்த்திங்கன்னா ராகு பகவான் அஸ்வி நட்சத்திரத்தில் பயணிப்பார். சுவாதி பார்த்திங்கன்னா ராகு நட்சத்திரம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கோச்சாரத்து லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கூடிய கேது நட்சத்திரத்தில் கோச்சார் ராகு பயணிக்கூடிய காலங்கிறது பார்த்துக்குங்க. வீண் பழி வராமல் பார்த்துக்கிடுங்க, அவமானம் வராமல் பார்த்துக்கிடுங்க, மன சங்கடம் வராமல் பார்த்துக்கிடுங்க. செல்வங்களை மட்டப்படுத்தி பேசினா கூட கண்டுக்காதீங்க, அவ்வளோ ஓரமாக வந்துருங்க, திருப்பி பிரச்சனை பண்ண வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே 7.5 ஓடிட்டுருக்கு, அதில் அதில் நிறைய கஷ்டங்கள் பட்டுட்ருக்கீங்க. இன்னும் வந்து முழுமையாக முடியக்கூடிய நேரத்தில் நம்ம பிரச்சனை பண்ணக்கூடாது. லாபம் வரக்கூடிய நேரத்தில் நம்ம வந்து கோவப்பட்டு கெடுத்துக்கிட வேணாம். ஓகே, அடுத்து 11வது கேது சார் எப்படி சார் பொதுவுடன் கேட்பீங்க. லாபஸ்தானம் மட்டுமில்லை, உபய ஜெயஸ்தானம் சொல்லுவாங்க. ஒரு மனிதனுக்கு வெற்றி, வாழ்வியலில் ஒரு முன்னேற்றம், நல்ல மாற்றம், இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கக்கூடிய இடம். பொருள் கடன் மற்றும் பிறவி கடன் தத்தளித்த உங்களுக்கெல்லாம் கர்மவினை தாக்கம் குறையும் பாருங்கள். அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய கஷ்டங்கள் இதுவரை பெற்றிருப்பீங்க, கஷ்டங்கள்லாம் மாறக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது. தொழில் விருத்தி செய்யலாம், புதிய தொழில் கிளைகள் அமைக்கலாம், நல்ல யோகமான ஒரு காலம் சொல்லலாம். வந்துட்டு பணம் பொன் பொருள்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும், வராத கடன்கள்லாம் வசூலாகும். போட்டி பந்தயங்களில் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கலாம். ரொம்ப நாள் விற்காமல் இருந்த சொத்து கூட விற்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் பாருங்கள். அடுத்து 12/4/2022 பார்த்திங்கன்னா கேது பகவான் விசா நட்சத்திரத்தை சஞ்சாரம் பண்ணுறாரு.
விசாகம் பார்த்திங்கன்னா குரு நட்சத்திரம், குரு தனுசிற்கு ராசியாதிபதி மற்றும் நான்காம் அதிபதி பார்த்துக்கிடுங்க. ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும், ஆடம்பர பொருள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும், சேர்ப்பதில் வாய்ப்பு கிடைக்கும், ரொம்ப நாளில் உள்ள வராத வருமானங்கள்லாம் கிடைக்கக்கூடிய திருப்பி நிலுவை பணம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது பாருங்கள். சில வீடு கட்டுற எண்ணம் வரலாம், திடீர் ஒரு இடம் வாங்கி போடுற சூழ்நிலாம் ஏற்படலாம் பாருங்கள். அது மாதிரி பார்த்திங்கன்னா வீட்டில் பெற்றோருடைய ஹெல்த் நல்லாயிருக்கும், இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் வந்துட்டு. அது மாதிரி 18/10/2022 பார்த்திங்கன்னா கேது பகவான் சுவாதி நட்சத்திரம் சஞ்சாரம் பண்ணுறாரு. சுவாதி ராகு நட்சத்திரம் பார்த்துக்கிடுங்க. ராசிக்கு 5 பயணிக்கூடிய ராகு நட்சத்திரத்தில் கேது சஞ்சரிக்கூடிய காலம் இது. திட்டங்களை வந்து பார்த்திங்கன்னா நீ நினைப்பீங்க நடக்கிற ஒன்றா இருக்கும், அதில் கவனமாக நினச்சி கவனமாக ஃபாலோ பண்ணுங்கள். யார்கிட்டையும் போய் நம்ம வந்து இறக்கப்பட்டலாம் காரியங்களை செஞ்சிட வேணாம், அது ஏமாற்றத்தில் முடியக்கூட வாய்ப்பு இருக்குது. சகோதர சகோதரி உறவுகள் சொந்தங்கள்லாம் நல்ல மாற்றம் வரும், முன்னேற்றம் வரும். குழந்தை வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்பு வரும், குழந்தை வாய்ப்பு ஒரு சிலருக்கு நல்ல கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டு படிப்பு சம்பந்த வாய்ப்புகளும் நல்ல முன்னேற்றம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது பாருங்கள். அடுத்து 27/6/2023 பார்த்திங்கன்னா கேது பகவான் சித்திரை நட்சத்திரம் சஞ்சாரம் பண்ணுறாரு. செவ்வாய் நட்சத்திரமான சித்திரையில் சித்திரை தனுசுக்கு 5/12 அதிபதி. தனுசு ராசினுக்கு பார்த்திங்கன்னா வம்சம் தலைக்க ஆண் வாரிசுகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வேசத்துக்கு ரெட்ட குழந்தோடு பிறக்க வாய்ப்பு இருக்குது பாருங்கள். அது மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெய்வ வழிபாட்டில் ஆர்வம் கூடும், நன்மைகள் கூட கிடைக்கும், நீண்ட தூரம் தீர்த்தி யாத்திரை சென்று வரலாம் பாருங்கள். மொத்தத்தில் நல்லாவே இருக்கும், பயப்பட தேவையில்லை. பரிகாரம் சார் அன்னதானம் பண்ணிட்டு வாங்க, ஆடைதானம் பண்ணிட்டு வாங்க, பழைய ஆடையை கொடுக்காதீங்க, புது ஆடையை கொடுத்துருவாங்க, ஜீவசமாதி வழிபாடு பண்ணிட்டு வாங்க, விநாயகர் வழிபாடு பண்ண சிறப்பாக இருக்கும். டவுட் இருந்தால் செல்லை கூப்பிட்டு 94/431/65/504 பேசலாம். இந்த ஜாதகமாக விருப்பப்பட்டீங்கன்னா ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்பி கூகுள் பே ஃபோன்பேயில் பணம் போட்டு கூட கேட்டுக்கலாம், ஃபோன்லேயே கேட்டுக்கலாம் பாருங்கள். நேராக தான் வந்து பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா மதுரை பக்கத்தில் திருப்புவனம் ஆத்துப்பாலம் ஏறி இறங்கினா மடப்புறம் விளக்கு ஆர்ச்சி கேத்தாப்பில் அற்புதமான பிள்ளையார் திசை மாறியே தெற்கு முக விசாலாட்சி விநாயகர் கோயில் இருக்குது, விசாலாட்சி ஜோதர மந்திராலயம் இருக்குது. நேரம் வந்து பார்க்கலாம், ஜாதகம் பார்த்துக்கலாம். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திக்கும் வரை வந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.